அண்ணா சொல்லுங்க இந்த பெட்டெல்லாம் எவ்வளோ? இப்போ 2500 சொன்ன பார்த்தீங்களா 4 இன்ச்சு ஃபுல் ஃபோமு இதான் பார்த்துக்கிடுங்க. 1 இயர் வாரண்டியோட வந்துடும், வித் ஃப்ரீ டெலிவரியோட வந்துடும். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துடலாம். கலர் பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா பேம்போ ஃபேப்ரிக். பேம்போ ஃபேப்ரிக்னா என்ன கேட்டீங்கன்னா மூங்கில் மரம் பார்த்தீங்களா அந்த நார்லேருந்து ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணுறது தான் அந்த பேம்போ ஃபேப்ரிக். ஒரிஜினல் ஒரிஜினல் சேம் அதே தான். ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ராடக்ட். இதுக்குள்ள வந்து சின்ன பசங்க எதுவும் யூரின் போனாலோ வச்சாலோ எதாவது கம்ப்ளைண்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணால் 100% உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது. இதாகவே செக் பண்ணி காமிச்சு பாருங்க. ஊற்றுறீங்களா தண்ணி எதாவது உள்ளே போதா? இவ்வளோக்கான ஊற்றி அதுக்கு கொஞ்சம் நிறையாவே ஊற்றுவோமே. ஒரு சொட்டு அப்படியே உரியுதுங்களா? ஆமாம் ஆயிருக்குங்களா? கீழே பாருங்க, தொட்டு பாருங்க. இல்லை ப்ரோ இதுலேயும் தொட்டு பாருங்க. இல்லை எதுவுமே ஆகல. 100% ஒரு துளி கூட உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது. உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அப்படியே நீங்கள் விரிச்சு காமிச்சுன்னா உள்ள தண்ணி அப்படியே நிற்கும். ஒரு சொட்டு இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு எஃப்ஆர் ஃபேப்ரிக். இதுதான் உங்களுக்கு ஃபயர் ஆகாது. பாருங்க இந்த கத்தி எரியுது. ஓகே நல்லா பாருங்க. உங்களுக்கு அப்படியே சுருங்க தான் செய்யுமே தவிர உங்களுக்கு ஃபயர் ஆகாது. நல்லா பாருங்கள் தீயை வந்து வச்சுருக்கேன், தீயை காட்டாமல் இல்லை. ஆனால் நம்மளோட பெட்டு மட்டும் இல்லாமல் பில்லோஸ்மே வெரைட்டி வெரைட்டி பில்லோஸ் நிறையாமே இருக்குது. இப்போ இந்த பில்லோஸ் பாருங்கள் உங்களுக்கு என்னடா ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா மசாஜ் லேட்டக்ஸ் பில்லோ. மசாஜ் ஆமாம். இப்போ ஐடி ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்க, உங்களுக்கு நெக் பெயின் அதிகமாக இருக்கும், இல்லாட்டா ஜாஸ்தியாக நீங்கள் ட்ராவலிங் பண்ணுற ஆளாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ வந்து உங்களுக்கு பக்கா கம்ஃபர்ட்டாக இருக்கும். சேம் அக்யூபஞ்சர் கான்செப்ட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. எந்த பொசிஷனில் வச்சுட்டு படுத்தாலுமே பாருங்கள் நல்லா கசைக்கு போட்டாரா அதே பொசிஷனுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்லிம் பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் குயின் சைஸ் கிங் சைஸ் எது எடுத்தாலுமே நம்ம இந்த பெட்டு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ட்ராவலிங் பெட்டு ஆமாம். குயின் சைஸ் மேட்டர் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ட்ராவலிங் பெட்டு ஒன்று கொடுத்துருவோம். ஓகே அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் ஸ்பிரிட்டு வித் தலைவாணி உரையும் சேம் அதே கலர்லேயே உங்களுக்கு சேம் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஆமாம் அது போக வந்து ரெண்டு பில்லோ வந்துடும். பில்லோ பில்லோ எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டியான ஃபைபர் ரெக்ரான் பில்லோ தான் உங்களுக்கு. பில்லோ வாசப்படும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா ஆமாம் பில்லோ வாசப்படும் தான் உங்களுக்கு. ஓகே எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும் நம்மளே. இது போக கிரேட் மேட்டர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துடலாம். ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் மிஸ்டர் லாலிபாப். ஹாய் லாலிபாப் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க குனியத்தூர் ஊரில் தாங்க இருக்கும். ஸோ எதுக்காக வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் வாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம மேட்ரஸ் என்ன ஷாப்பில் வாங்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் மேட்ரஸ் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரஸ் வாங்க போகிறோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மாதிரியா நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ அடுத்தது என்ன பெட்டு வாங்கலாம் ரொம்ப காசு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. வெறும் 2500 ரூபாங்க, 2500 ரூபா செலவு பண்ணால் போதும். கிரேட் மேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கொடுக்குறாங்க, தலைகாணி கொடுக்குறாங்க, 1 இயர் வாரண்டியோடு கொடுக்குறாங்க வெறும் 2500 ரூபாய்க்கு. அதேமாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கடை கிடையாதுங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கே எடுத்து நடத்துகிறாங்க. வாங்க அவங்க உள்ளே போய் காமிக்கிறேன் நான் என்ன பெட்டு வாங்க போகிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கீங்களா? ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் அதாவது ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் பெட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்கேயுமே கொடுக்க முடியல, இதில் வேறு ஆஃபர் வேறு கொடுத்துட்ருக்கீங்க. பில்லோ 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி, 1 இயர் வாரண்டி வித் ஃப்ரீ டெலிவரியோட வந்துடும் நம்மள்ட்ட. ஓகே வேறு என்னென்ன ப்ரோ பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபோம் பெட்டு, அதுலேருந்து நம்ம லக்ஸுரி லேட்டக்ஸ் பெட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லேட்டஸ் வரைக்கும் பார்த்துடலாமா? ஆ பார்ப்போம். ஒன்று பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை அடிக்க வச்சிருக்காங்க இங்கே பாருங்களேன். ஸோ பெட்டோட துணிங்க எவ்வளோ பெரிய பண்டல் பாருங்கள், எல்லாமே கலர்ஸ் தான் உங்களுக்கு. கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ், நெட்டட் ஃபேப்ரிக். கஸ்டமருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அதே கலர் கொடுத்துருவீங்களா? ஆமாம், நான் என்னென்ன கலர் இப்போ இருக்கோ அந்தந்த கலர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். சேம் நீங்கள் அதே மாதிரி வேணால் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ உடனே உடனே ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க? ஆமாம், அதாவது நம்மள்ட்ட இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம 1 டே நம்ம கொடுத்துடலாம். 1 டே வெளியூர் எதாவது இருந்தால் மட்டும் 2 டேஸ் நம்ம கொடுத்துடலாம். ஓகே ஜி. இப்போது ஸ்டார்டிங் வந்து 2500 சொன்னீங்க, அந்த பெட்டை பார்த்துடலாமா? ஆ பார்த்துருவோம். நான் சொல்லுங்கண்ணா இந்த பெட்டெல்லாம் எவ்வளோ? இப்போ 2500 சொன்ன பார்த்தீங்களா 4 இன்ச்சு ஃபுல் ஃபோமு இதான் பார்த்துக்கிங்க. 4 இன்ச்சில் ஃபுல் ஃபோம் கொடுத்து ஃபுல் ஃபோம் ஃபுல் ஃபோம் 1 இயர் வாரண்டியோட வந்துடும் வித் ஃப்ரீ டெலிவரியோட வந்துடும். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துடலாம் உங்களுக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. பாருங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இது போடுறது இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா பேம்போ ஃபேப்ரிக். பேம்போ ஃபேப்ரிக்னா என்ன கேட்டீங்கன்னா மூங்கில் மரம் பார்த்தீங்களா அந்த நார்லேருந்து ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணுறது தான் அந்த பேம்போ ஃபேப்ரிக். ஒரிஜினல் ஒரிஜினல் சேம் அதே தான். அதனால உங்களுக்கு மூங்கிலோட ஸ்மெல் வந்து ஒரு 50% அப்படியே அடிச்சிட்டே இருக்கும். நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு மூங்கிலோட ஸ்மெல் அப்படியே. ஆமாம் ஆமாம், இதில் அடிச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன வருது? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கார்ட் எடுத்துன்னா சிங்கிள் பில்லோ வரும் வித் டெலிவரியோட வந்துடும். 4 இன்ச்சு ஃபுல் ஃபார்ம். நம்மளோட ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சொல்கிறாங்க, அப்புறம் கூட கூட போகும்போது வேறு ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா கிடையாது. அடிக்க 1000 ரூபா, 1 அடி எடுத்தீங்கன்னா 1000 ரூபா, 2 அடி எடுத்தால் 2000 ரூபா, 5 அடி எடுத்தால் 5000 ரூபா, 6 அடி எடுத்தால் 6000 ரூபா. அதாவது இன்ச்சஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் 3 இன்ச்சிலேருந்து இருக்குது. நம்ம கொடுக்க வந்து இப்போ 4 இன்ச்சு கொடுக்கும். இல்லை கஸ்டமருக்கு வந்து 5 இன்ச்சு வேணும் 6 இன்ச்சு வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பெட்லாம் வந்து 10000 ரூபாய் மேலே வரும். ஆமாம், அதாவது கன்ஃபார்மாக வரும்.
நம்ம manufacturingனால நம்ம அந்த ரேட் நம்மளால கொடுக்க முடியுது. இத நீங்க வெளிய போய் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கூட தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் இந்த பெட் வந்து 2000 தரீங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி வித் பில்லோட வந்துரும். ஓகே, நான் பாக்க சூப்பரா இருக்கு. வாங்க அடுத்து பாத்துறோம். ஆ வாங்க பாப்போம். அதே மாடல்ல இல்ல இது சேம். இது வந்து ஆர்த்தோ லேட்டெக்ஸ். ஆர்த்தோ லேட்டெக்ஸ். ஆமா, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் வரும் ஆர்த்தோ பிளஸ் லேட்டெக்ஸ். ஆ உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்குங்க? இது வந்து அதிக குஷன் இருக்காது. இது எதுக்கு மோஸ்ட்லி போகுது கேட்டிங்கன்னா பேக் பெயின் இருக்கும்பாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு 80 கிலோ 100 கிலோ இருக்கும், எனக்கு பேக் பெயின் ஓவராக இருக்குது அப்படிங்கும்போது இந்த பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் 100% பேக் பெயின் வராது. அந்த மாதிரி ஹீட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை வராது. இதோட ப்ரைஸ் எல்லாம் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் வந்து 30,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 இந்த மாதிரி ரேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 30,000 கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ராடக்ட். ஓகே, அதாவது பெட்டுக்குள்ளே வந்து சின்ன பசங்க எதுவும் யூரின் போனாலோ வச்சாலோ எதாவது கம்ப்ளைண்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணால் 100% தண்ணி உள்ளே போகாது. தண்ணி உள்ளே போகாது. ஆமாம், உள்ளே போகாது. லைவாகவே செக் பண்ணி காமிச்சு பாருங்க. ஊற்றுறீங்களா? தண்ணி எதாவது உள்ளே போதா? இவ்வளோதான ஊற்றியதுக்கு கொஞ்சம் நிறையா ஊற்றுவோமே. ஐயோ ப்ரோ, பார்த்து ப்ரோ, வெளியே போயிட போகுது பாருங்க. உங்களுக்கு சர்க்கலாக இருக்கிறதுனால வெளியே போகுது, உள்ளே தான் நிற்கி. ஓகே ஓகே, சாய்வெலாம் இருக்குது. அப்படியே தருங்க. கொஞ்சம் கூட உள்ளே போகாதா ப்ரோ? ஒரு சொட்டு பாருங்க, அப்படியே உரியுதுங்களா? ஆமாம், அப்படியே நல்ல கையை வச்சு ஈரமே இல்லாத கையை விட்டு உள்ள பாருங்க. ஆயிருக்குங்களா? கீழே பாருங்க, தொட்டு பாருங்க. இல்ல ப்ரோ, இதுலயும் தொட்டு பாருங்க. இல்ல எதுவுமே ஆகல. 100% ஒரு துளி கூட உங்களுக்கு தண்ணி உள்ள போகாது. உங்களுக்கு அப்படியே காமிக்கிற பாருங்க. அப்படியே நீ விரிச்சு காமிச்சினா உள்ள தண்ணி அப்படியே நிக்கும். ஒரு சொட்டு இல்ல. ஆனா இந்த கையில இருக்கு, இந்த கையில ஒண்ணுமே இல்லங்க. உங்களுக்கு அப்படியே இத பாத்தீங்க எப்படி ப்ரோ? எதனால தண்ணி உள்ள போல? நம்ம வந்து உள்ள வந்து ஒரு லேயர் ஒன்னு வச்சிருப்போம் உங்களுக்கு. வருவாங்க. அப்போங்கும்போது ஏதாவது ஒரு ஃபயர் ரிசல்ட் ஏதாவது ஆயிரம் சொல்லிட்டு பண்ணுறது. அப்போங்கும்போது நம்ம எஃப்ஆர் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு பரவாது. நான் அதை காட்டுறேன், லைவாகவே காட்டுறேன். காட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி காமிக்க போகிறாங்கன்னா ஃபயர் ஆகாதுன்னு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸில் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பட்டுறது, ஸோ எதனா ஒரு சில சம்திங்கான விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்த்துருவோம் வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எஃப்ஆர் ஃபேப்ரிக், இதுதான் உங்களுக்கு ஃபயர் ஆகாது. பாருங்கள், இந்த கத்தி எரியுது. ஓகே, நல்லா பாருங்கள். உங்களுக்கு அப்படியே சுருங்க தான் செய்யுமே தவிர உங்களுக்கு ஃபயர் ஆகாது. நல்லா பாருங்கள், தீயை வந்து வச்சுருக்கேன், தீயை காட்டாமல் இல்லை. தீ உங்களுக்கு தெரியுதுங்களா? சுருங்குது ப்ரோ. அப்படியே சுருங்க தான் செய்யும். இதே நம்ம இதே வேறு மெட்டீரியல் வச்சுருந்தோம்னா அப்படினா தீ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா லைவாக பார்த்து பிடிச்சிருக்க ஓட்டை போட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் லாட்ஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்கு தான். உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க ஸ்மோக் எதாவது பண்ணும்போது நம்மளே அறியாமல் கூட எதுவும் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஃபேப்ரிக் போட்டால் உங்களுக்கு 100% ஃபயர் ஆகாது. அந்த இடத்த பாருங்கள், எதுவுமே இல்லை ப்ரோ. நான் அப்படியே வச்சுட்டே தான் இருக்கேன் ஃபுல்லாகவே. நான் பண்ண ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் போட்டிருக்கணும்ப்பா, கொதிக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதே மற்ற பொருளாக இருந்தால் நல்லா ஃபயர் ஆகிருக்கும். ஃபயர் ஆகிருக்கு. ஆமாம், அதனால தான் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து எஃப்ஆர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்மள்கிட்ட இந்த மெட்டீரியலுமே எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் வேணாலும் பண்ணி கொடுத்துக்கலாம். எவ்வளோ ப்ரோ வருது? இது சேம் அதே கான்செப்ட் தான் வரும். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இது வந்து பெட் கவர் கிடையாது, இது வந்து பெட்டோட ஃபேப்ரிக் குல்ட்டுமோ. ஆமாம், இப்போ இந்த வருது பார்த்தீங்கன்னா பெட் உங்களுக்கு ஃபேப்ரிக் தான் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக வருது பார்த்தீங்களா. அதனால உங்களுக்கு இப்படி தான் வரும். உங்களுக்கு பெட் கவர் கிடையாது, வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காகவே வந்துடும். ஆமாம் ஆமாம், சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்போது ஆர்டர் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பெட்டு மட்டும் இல்லாமல் பில்லோஸ்மே வெரைட்டி வெரைட்டி பில்லோஸ் நிறையாமே இருக்குது. இப்போ இந்த பில்லோஸ் பாருங்கள், உங்களுக்கு என்னடா ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா மசாஜ் லேட்டக்ஸ் பில்லோ. மசாஜ். ஆமாம், இப்போ ஐடி ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு நெக் பெயின் அதிகமாக இருக்கும், இல்லாட்ட ஜாஸ்தியாக நீங்கள் ட்ராவலிங் பண்ணுற ஆளாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ வந்து உங்களுக்கு பக்கா கம்ஃபர்ட்டாக இருக்கும். சேம் அக்குபஞ்சர் கான்செப்ட் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் நேச்சுரல். ஆமாம், நேச்சுரல் லேட்டக்ஸ் பில்லோ இது வந்து. ஓகே, லேட்டக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து ரப்பர் தான் உங்களுக்கு. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 கொடுத்துட்டு இருக்கோம், 1600 கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து உள்ள ரா மெட்டீரியல்னால காட்டுறேன். நீங்கள் ஃபினிஷிங் ஆகும்போது ஜிப் கவர் போட்டு நம்ம கொடுத்துருவோம். சூப்பராக. ஆமாம், இது இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இதுவுமே லேட்டக்ஸ் பில்லோ தான், ஸ்டாண்டர்ட் பில்லோமோ. இது கொஞ்சம் நல்லா சேஃபாக. ஆமாம், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி ஜெல்லி மாதிரி இருக்கும், நல்லா பார்த்து உங்களுக்கு தெரியும். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது, தலையில் நீங்கள் வச்சு படுத்தாலே அந்த கனமே தெரியாது. நல்லா அப்படியே ஒரு பால் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. நல்லா. இந்த பில்லோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். 1500 வரும். இது வெளியேனா பார்த்தீங்கன்னா 2500 இந்த மாதிரி ரேட் போயிட்டு இருக்கு. நம்மள்கிட்ட 1500 நம்ம இந்த பில்லோ கொடுத்துருக்கோம். இதுக்குமே உங்களுக்கு ஜிப் கவர் எல்லாமே போட்டே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி பில்லோ. மெமரி பில்லோ. மெமரி பில்லோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. ஓ, எவ்வளோ ப்ரோ இது? இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே,
நம்ம கொடுக்குற ரேட் வந்து வெறும் 750 கொடுத்துட்டோம். 750 பாருங்க ஒவ்வொரு ஸ்பிரிங்குமே வந்து தனித்தனியா பாக்கெட் பண்ணி இருக்கும், அதனால உராய்வு இருக்காது, நல்லா குஷனிங் நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 0% டிஸ்டர்பன்ஸ். ஆமா ப்ரோ, இப்ப நான் பக்கத்துல ஏதோ பெட்ல பாதி உள்ளாங்க, நான் நடந்தாலும் இல்லட்டா யாரும் பசங்க ஏதோ கூச்சாலும் உங்களுக்கு ஒரு சேக்னஸ் கூட இருக்காது. தண்ணியே வச்சாலும் சரி, உங்களுக்கு சேக்னஸே இந்த பெட்ல வராது. நிக்கலாமா ப்ரோ? ஆ நிக்கலாம், வாங்க. ஆமாம் ப்ரோ, இந்த நடுவில் ஆள் ஆளே இருந்தாலும் உங்களுக்கு சேக்னஸ் இருக்காது, ஏன்னா இது 0% டிஸ்டர்பன்ஸ் தான் உங்களுக்கு. இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர் வாரண்டியோட வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. இதோட ப்ரைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் 8 இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12500, 10 இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15500 கொடுத்துட்ருக்கோம். 15500. இதுவும் எல்லாமே இங்கே இருக்க போய்ட்டு எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா, எல்லாமே நம்ம கிரேட் மேட்ரஸ் பொறுத்த வரையும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோட வந்துடும். என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரிட், பில்லோ கவர் வந்துடும். ஓகே, அது போக அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நீங்க பாருங்க. இது என்ன பெட் ப்ரோ? இப்போ இந்த டைப் பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ், லேட்டெக்ஸ் அதோட அப்டேட். ஆமா, இதோட அது அப்டேட். இது என்ன கேட்டீங்கன்னா ஹீட் 100% வராது. இது என்ன லேட்டெக்ஸ் கேட்டீங்கன்னா, இது ஏன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் கிடையாது, நேச்சுரல். என்ன இது? இது வந்து மசாஜ் லேட்டெக்ஸ், மேட் இன் தாய்லாந்து, அதாவது எக்ஸ்போர்ட் தான் உங்களுக்கு வந்து. தொடரும்போது ஒரு மாதிரியா சமசா பாருங்க, சீல்டோட தான் வரும். மேட் இன் தாய்லாந்து சொல்லிட்டு உங்களுக்கு சீல்டோட தான் இருக்கும். மேட் இன் தாய்லாந்து போட்டுருக்குங்க, இதுல தலைகீழ இருக்கு. ஆமா, உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா மசாஜ் லேட்டெக்ஸ், 7 zone மசாஜ் லேட்டெக்ஸ். படுத்து பார்க்கலாமா? படுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, ட்ரை பண்ணிடலாம். ஆமா ப்ரோ, இந்த முதுகுலாம் அப்படியே பம்ப் ஆற மாதிரி. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இந்த 7 zone வருது பார்த்தீங்களா, தலைமாட்டும் கால் மாட்டும் சாஃப்டாகவும், உங்களுக்கு பேக் சைடு அதாவது சென்டர் சைடு பார்த்தீங்கன்னா ஹார்டாகவும் இருக்கும், நம்ம பாடிக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமாம், இதுதான் 7 zone மசாஜ் லேட்டெக்ஸில் ஒரு சிறப்பு அம்சம். ஓகே ஓகே, ஸ்ப்ரிங் வந்து எல்லாமே நார்மல். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இது இதில் என்ன போட்டுங்க பார்த்தீங்கன்னா 8 inch பாக்கெட் ஸ்ப்ரிங்கு, மேலே 2 inch லேட்டெக்ஸ் போட்டிருக்கோம். ஓகே ஓகே, இதுக்கும் 10 இயர் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு ஹீட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த பெட்டில் 100% வராது. ஓகே ப்ரோ, இந்த பெட்டு நம்ம வெளியே வாங்க போனால் எவ்வளோ ப்ரோ கொடுப்பாங்க? இந்த பெட்டு வெளியே வாங்கினா 45000 வரும். 45000 ப்ரைஸ். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குயின் சைஸ் 30000 தான் கொடுத்துருக்கோம். 30000 நம்ம இந்த குயின் சைஸ் பாக்கெட் ப்ளஸ் லேட்டெக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலைகாணி பெட்ஷீட் கவர். ஆமாம், இதுக்குமே உங்களுக்கு பில்லோ பெட் ஸ்பிரிட், பில்லோ கவர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது எதில் தயாரிக்கிறாங்க? ரப்பர் பால், ரப்பர் பால் இருக்குல்ல, இப்போ கேரளா பாலா? ஆமாம்,
ரப்பர் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இருந்து நேச்சுரலா எடுத்து உங்களுக்கு அப்படியே டைல போட்டு எடுத்து வந்துருவாங்க. அதான் தொடும் போதே ஒரு மாதிரியா சாஃப்டா இருக்கு, லப்பர் அந்த லப்பர் ஃபீல் கொடுக்கு. ஆமா ஆமா. இந்த பெட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்தலாம். வாங்க. இது பாத்தீங்கன்னா இதான் ஒரு 7 ஜோன் லேட்டெக்ஸ். ஓகே. 7 ஜோன் லேட்டெக்ஸ் இப்போ எதுக்கு காமிச்சோம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்த்தோ பெட்னு சொல்லிட்டு காட்ட போறோம். அதுல படுத்தோம்னா உங்களுக்கு 100% பேக் பெயின் எதுவுமே வராது. பேக் பெயின் சுத்தமா வராது. 100% வராது. கேரண்டி 10 வருஷம் கேரண்டியோட வந்துடும். 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கேரண்டியோட சொல்கிறாங்கப்பா, கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த பெட்டில் வந்து பேக் பேண்ட் வருதுன்னா நம்ம பெட்டை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்படியே ப்ரோ? ஆமாம். இது பயங்கர கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் சார். கம்ஃபர்ட்டும் சரி, உங்களுக்கு குஷனிங் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ அந்த பெட்டு பார்த்தீங்களா, அதே சேம் உள்ள என்ன மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாடலில் வரும். சாண்ட்விச். ஆமாம். 4 இன்ச் ஆர்த்தோபீடிக்கும் போகும். இது வந்து 100 டென்சிட்டி வரும் உங்களுக்கு. டென்சிட்டி இருக்கு. ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஃபோன் மிக்சிங் பண்ணி ஹை பிரஷர் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் உங்களுக்கு பேக் பெயின் எதுவுமே வரக்கூடாது. கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் ஷார்ட் ஃபோன் போட்டிருப்போம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் லேட்டெக்ஸ், 7 ஜோன் லேட்டெக்ஸ் போட்டிருப்போம். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் வந்து உங்களுக்கு 8 இன்ச் வந்துடும். ஹீட் இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் எதுவுமே வராது. இதுல வராது, 100% வராது உங்களுக்கு. வந்து அது நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க. 10 வருஷம் கேரண்டியோட கொடுத்துலாம். ஏதாவது பேக் பெயின் வருதுன்னா நம்மளே பீஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த மாடல் வேற என்ன வச்சிருக்கீங்களா டிஃபரெண்டா? இதுக்கு அடுத்த மாடல் பார்க்கும்போது ஃபுல் லேட்டெக்ஸ் இருக்கு. ஃபுல் லேட்டெக்ஸ். ஆமா, உங்களுக்கு மொத்தத்துல வந்து இப்போ நார்மல் பாத்தீங்கன்னா பெட்லன் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும் சொல்றேன். ஃபுல் ஃபோம் ஒரு மெத்தடு ஆரம்பத்தில் உள்ள காமிச்சிருப்போம். ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, பாக்கெட் ஸ்ப்ரிங்கு, போனட் ஸ்ப்ரிங்கு. அதாவது ஆர்த்தோ பிளஸ் லேட்டெக்ஸ் இருக்கு, அதே மாதிரி பாக்கெட் பிளஸ் லேட்டெக்ஸ் இருக்கு. ஓகே, ரெண்டுமே லேட்டெக்ஸ் வச்சிருக்கு. ஆமா, ரெண்டுமே. அதாவது இதுல வந்து சில பேர் வந்து நம்ம ஹார்டா இருக்கு, நல்லா சாஃப்டா வணுவாங்க, அதுல உட்காந்துன்னா லக்ஸுரியா இருக்கும் ஃபீலிங். ஆமா, நல்லா இருந்துச்சு. அதனால நம்ம ரெண்டு மூணு டைப் வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்படுதோ, இல்லாட்டா உங்களுக்கு இந்த மாதிரி குஷனிங் எப்படி வேணும், நம்ம அந்த மாதிரி பண்ணி தரலாம். இப்போ எனக்கு பேக் பெயின் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டு, இல்லை எனக்கு குஷனிங் நல்லா இருக்கணும், ஒரு 5-star ஹோட்டலில் இருந்த மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நம்ம பெட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வெளியூர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னாங்கன்னா அவங்களுக்கு உள்ள நம்ம என்ன மெட்டீரியல் போட்டுக்கோமோ அவங்க நேம் சொல்லி ஊரை சொல்லி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்ருவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இல்லை அந்த மெட்டீரியல் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நம்ம கேஷ்பேக்காகவே 2 மடங்காக கொடுத்துடலாம். என்ன கேட்டுங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே ஓடும். ஸோ செக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கு ட்ராவலிங் பெட்டு. ட்ராவல், அதாவது இது ஸ்லிம் பெட்டோ எதுவும் இல்லை, இது ட்ராவலிங் பெட்டு உங்களுக்கு வந்து. ஓகே. இது ஓப்பன் பண்ணி காட்டினால ஒர்த்தாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெட்லாம் வாஷ் பண்ணுங்கன்னா கலையிடுமே. ஏ, இதுனா 100% வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பாருங்கள், படுத்து பாருங்கள். நல்லா, அதாவது நார்மலாக நீங்கள் இருக்கிறதுக்கும் இதை போட்டு படுக்கிறதுக்கும் நல்லா குஷனிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸ்ட்ரா வராங்க, கீழே படுக்க வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்லிம் பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் குயின் சைஸ் கிங் சைஸ் எது எடுத்தாலுமே நம்ம இந்த பெட்டு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ட்ராவலிங் பெட்டு. ஆமாம், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ தெரியுது, ஏற்கனவே இப்போ ரொம்ப ஒரு வாரமாகவே புரட்டி போட்டு எல்லாத்தையுமே. அதனால் நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். நம்ம அந்த இதை நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. மெட்டல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் ப்ரோ? ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தா நமக்கு 15500 நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ். 15000 மரக்கட்டல் குயின் சைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பஞ்சும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக எடுத்து ஸோ கம்மி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. குயின் சைஸ் பெட்டு எடுத்தோம்னா ஒரு ஆஃபர் சொன்னாங்கல்ல, அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து கண்ணெதிரிலே காமிக்கிறாரு. என்ன கொடுக்குறீங்க பாருங்கள். நம்ம குயின் சைஸ் மேட்டர் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ட்ராவலிங் பெட்டும் ஒன்று கொடுத்துருவோம். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் ஸ்பிரிட்டு வித் தலைவாணி உரையும் சேம் அதே கலர்லேயே உங்களுக்கு சேம் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், அது போக வந்து 2 பில்லோ வந்துடும். பில்லோ பில்லோ எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டியான ஃபைபர் ரெக்ரான் பில்லோ தான் உங்களுக்கு. பில்லோ வாசப்படும், நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், பில்லோ வாசப்படும் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே. எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும் நம்மளே. இது போக கிரேட் மேட்ரஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துடலாம். ஃப்ரீ தான், ஃப்ரீ தான். இன்னும் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹெட்டு சரி, இந்த தலைகாணி சரி, நம்ம எதனா புக் பண்ணணும் எப்படி ப்ரோ பண்ணுறது? இப்போ உங்களுக்கு அதாவது லோக்கலில் உள்ள ஆள்னா வந்து நேராக கம்பெனி வந்து விசிட் பண்ணிடுவாங்க. இல்லை நான் வெளியூரில் இருக்கனால வர முடியாது அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் கீழே நம்பர் ஒரு டிஸ்பிளே கண்டிப்பாக ஓடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கலர்ஸ் அப்போ என்ன கலர் இருக்கோ உங்களுக்கு எல்லா கலரும் அனுப்பிச்சு விட்ருவோம். எல்லா கலரும் அனுப்பிச்சு விட்ருவோம். உங்களுக்கு இந்த கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதே கலர் என்ன டைப்பில் நீங்கள் பெட்டு கேட்கீங்களோ அதே சைஸு பெட்டு உங்கள் நேம் எல்லாமே சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் வீடியோ எடுத்து நம்ம அமுச்சு விட்ருவோம். ஆமாம், நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மட்டும் எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி பேலன்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணக்கப்புறம் எனக்கு தர மாதிரி இருக்கும். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா கோயம்புத்தூர் குனியமுத்தூர் மெயின்லேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் குனியமுத்தூர் நியர்பை யார்கிட்ட சொல்லுவாங்க ப்ரோ? கோயம்புத்தூர் இறங்கி குனியமுத்தூர் யார் கிட்ட சொல்லுவாங்க? மெயின் ஏரியா தான், பாலக்காடு மெயின் ரோடு உங்களுக்கு. ஆமாம், மெயின்லேயே தான் நம்ம கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேப் லொக்கேஷன் உங்க கீழே பின் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். சப்போஸ் மேப் லொக்கேஷன் தெரியலனா நீங்கள் கால் பண்ணி விசிட் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக அழகாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாடா பை பை, சியோ. நாங்கள் மிஸ்டர் லாலிபாப். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பெட்லாம் வாங்கினுச்சுன்னா கீழே போயிட்டு இருக்க அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.